ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நானும் கூட வரவா அடியே
மடியில் சாஞ்சாக்கா ஐச்சாலி அழகா ஹாஃப் சாரி புதுசா லவ் ஸ்டோரி அடிச்சு பார்த்தா கண்ணங்காலி எசிரிச்சாலோ அது சரக்கடிக்கும் சோமு இவ சுண்டி சோறு சீனு நல்லா பவுடர் போடு போட்டு மூக்குரு டீமு பாட்டு டிங்கரிங் செய்யாத கெட்ட பொம்பளை எண்ணி ஏமாந்து கூடாத தாராந்து கூடாத கஞ்சானாலே காசில்லை எல்லாலேயும் காசில்லை காய்ச்சல் ஜோரம் நிறைய வருது சில்லாலங்கடிச்சில்லாலே ஒன்றியத்தின் தப்பாலே பொன்னியும் இல்லே இப்பாலே சாவி இப்போ திருட கையில சில்லாலங்கடிச்சில்லாலே ஏறி கோலா நடிய போட பாட்டு போட்டு வித்தாக்கா ஆறி போட நூறு ஜனா சின்ன மழை வந்தாக்கா பொய்யாரம்மா பல்லக்கா ஒதுங்கி போற கண்ணாலா இறங்கி வந்து வேலை பாரு நாடு மாறு தன்னாலா ஜாதி பேசும் மீமே ஊசி போடும் மாமு பிங்கிச்சுதா பம்மே பல்லா பல்லே பல்லா பல்லே பல்லா பல்லே பாமே அதை விட்டு ஒழிடாதே உங்களுக்கு பிறந்த நாள் என்று சொல்லி உங்களுக்காக யாரோ பரிசுகள் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க தெரியல? யார் அனுப்பியிருப்பாங்க? எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க உங்களுக்கு? எட்டு பேர். சரி, எட்டு பேர்ல யாராவது அனுப்புனா யாரா இருக்கும்? எட்டு பேர்ல ஒரு பிள்ளை அனுப்புனா இந்த பிள்ளை யாருக்கும்? சுரேஷ். எங்க இருக்க? நோர்வேல இருக்கார். இல்ல, அவர்கிட்ட இருந்து வரல. வேற வேற யார் அனுப்பியிருப்பாங்க? அமெரிக்கா. அமெரிக்காவில் யார் இருக்காங்க? மகன் இருக்கார். அவர்கிட்ட பேர் ரவீந்திரன். சரி, அவர்கிட்ட இருந்து மாதிரில வேற வேற யார் அனுப்பியிருப்பாங்க? ராசன். ஓகே, அவர்கிட்ட இருந்து மாதிரில வேற வேற யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லை. சரி, உங்களுக்காக வந்த பரிசுகளை பார்ப்போம். என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்காக காசு வந்திருக்கு பிறந்த நாளுக்கு. சரி, அதை வாங்குங்க. இதில் எவ்வளோ காசு வந்திருக்கும் உங்களுக்காக பிறந்த நாள் பரிசாக அனுப்பியிருக்காங்க? காசு எவ்வளோ இதில் வந்திருக்கும்? சரி, சும்மா அவங்கள பார்த்து எவ்வளோ மாதிரி இருக்குது, எவ்வளோ அனுப்பியிருக்க மாதிரி இருக்குது, எவ்வளோ அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு?
2000 இல்ல அதோட கூட தான் வந்திருக்கு. ஐயா அதையும் கூட கூட வந்திருக்கு. 1 லட்சம் வந்திருக்கா? இல்ல 1 லட்சத்தை விட கொஞ்சம் குறைவா வந்திருக்கு. 80 இன்னும் குறைவா வந்திருக்கு. சரி 50 உள்ளதான் வந்திருக்கு. 5000 ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. 70 வந்திருக்கு. 50000 ரூபாய்க்கு உள்ள தானே வந்திருக்கு. 70 எப்படி வரும்? உள்ள 40. சரி உங்களுக்காக அதுல 10000 ரூபாய் காசு வந்திருக்கு. சரியா? சரி அது மட்டும் இல்ல, உங்களுக்காக இன்னும் கணக்கு பரிசுகள் வந்திருக்குது. அடுத்தது பார்க்க போறோம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரி உங்களுக்காக இன்னொரு பரிசு வந்திருக்குது, அதை வாங்குங்க. இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? இதுக்குள்ள என்ன மாதிரி இருக்கு? ஏதோ வந்திருக்கு, பெரிய ஒரு பரிசு ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கு மக்கள் தெரியலையா? என்ன மாதிரி இருக்கு பார்க்க, வெயிட்ட பார்க்க என்ன மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல. என்ன அனுப்பியிருப்பாங்க கூடுதலா? உங்களை பாசம் வச்சிருக்கவங்க ஏதோ அனுப்பியிருக்காங்க. என்ன இருக்கும்? அமைதி பாருங்க பாபு. மிக்கியும் சேர்த்து கிழிச்சு கொடுங்க. ஹேண்ட்பேக் அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி உங்களுக்காக என்ன ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. சரி இதுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு சொல்ல போறீங்க. சரி இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? கேக்கா? கேக்கா இல்ல, கேக் வரல. வேற உடுப்பா? உடுப்பா உடுப்பா என்ன உடுப்பு வந்திருக்கும் உங்களுக்கு? என்ன அனுப்பியிருப்பாங்க? சோட்டியல் சாரியல். என்ன சோட்டியா சாரியா வந்திருக்கு? வெயிட்ட பார்க்க எப்படி இருக்கு? சரி தந்து பார்ப்போம். சரி உங்களுக்காக அழகான சாரி அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி உங்களுக்காக சாரி அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட் வந்துருக்குது. அதுக்கு முதல் எனக்கு சொல்லணும் யாராக இருக்குமென்னு சொல்லி. வேறு யாரெல்லாம் உங்களுக்கு அனுப்பக்கூடியவங்க பிறந்த நாளுக்கு? சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பாப்போமா? சரி அதையும் பாப்போம். இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? இதுக்குள்ள என்ன மாதிரி இருக்கு தெரியலையா? என்ன வந்திருக்கலாம் அதுக்குள்ள? திறக்க கூடாது, திறக்காம தான் சொல்லணும். திறந்து பாக்கல, அது நான் சொல்லும் வரைக்கும் திறக்க விட மாட்டேன். என்ன இருக்கலாம் அதுக்குள்ள? சரி திறந்து பாருங்க பாப்பா என்ன வந்திருக்கேன் சொல்லி. கப் வந்திருக்கு. வெளியில் எடுங்க பாப்போம். சரி உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கப் வந்திருக்கு. மேலே தூக்கி வைங்க. சரி உங்களுக்காக கப் வந்திருக்குது. உங்களுக்காக இன்னொரு பரிசும் வந்திருக்குது, அதையும் பாப்போமா? சரி அதை வாங்குங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. சரியா? சரி இவ்வளோ பரிசு அனுப்பியிருக்காங்க பிறந்த நாளுக்கு. யார் அனுப்பிவாங்க உங்களுக்கு கடைசியாக சொல்லுங்க, நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. யாராக இருக்கும் இதெல்லாம் அனுப்பினது? சொன்ன இவ்வளோ பேர் தான் இருக்கு நான் அனுப்பக்கூடியது. சரி உங்களுக்கு யார் இந்த பரிசெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போமா? சரி உங்களுக்காக நோர்வேலேருந்து சுரேஷ், சோபா, பேரப்பிள்ளைகள் பபேஷ், அடுத்தது சாரு, கிருஷாந்த், லிது, சச்சி, சதீஷ், ரஜி, சரீஸ், அஜந்தா நோர்வேலேருந்து, குட்டி ஃப்ரான்ஸ்லேருந்து, அனுஷா, அஜந்தன், கிந்து, கெஹலின், கரீஸ், தர்ஷா, தர்ஷன், சுஜந்து, ஆசா, சுஜா, பௌசி ஜெர்மன்லேருந்து, ரஞ்சித், சாந்தன், கௌசா. உங்களுக்காக இவ்வளோ பேர் அனுப்பியிருக்காங்க. சரி எது பார்த்தீங்களா இவ்வளோ பேர்ட்டு இருந்து இன்னைக்கு பிறந்த நாளைக்கு வருமானு சொல்லி இன்னைக்கு இல்லை என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு? உங்களுக்காக இவ்வளோ பேர் அனுப்பியிருக்காங்க, இவ்வளோ பெரிய ஃபேமிலி அனுப்பியிருக்கு உங்களோட பிறந்த நாளுக்காக.
அவங்க சார்பா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி இவ்வளவு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரியா, கேக் வட்டுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டிய அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ.